இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஆகிய யோசபாத் சத்துருவுக்கு விரோதமா யுத்தம் பண்ண ஏதோ வழியை புறப்பட்டு போகும்போது தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா ஐயோ என்றார். யோசபாத் கொஞ்சம் வெயிட் பண்ணு, ஐயோ சொல்றதுக்கு வரட்டும், முதல்ல இங்க வார்த்தை இருக்குதா பாப்போம். வார்த்தை தேடுறான். ஏன்னா யோசபாத்துக்கு தெரியும், வார்த்தை தண்ணீர் இல்லைன்னா ஐயோ கிடையாது. நம்முடைய பாதையில வார்த்தை இல்லைன்னா ஐயோ. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், பணம் இல்லைன்னா ஐயோ, சாப்பாடு இல்லைன்னா ஐயோ, படிப்பு இல்லைன்னா ஐயோ. ஒரு தேவ பிள்ளை புரிந்து கொள், தண்ணீர் இல்லைன்னா ஐயோ கிடையாது, ஆனா வார்த்தை இல்லைன்னா ஐயோ. ரதங்களை குறித்தும் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுறவங்க விழுந்துட்டாங்க, விழுந்துட்டாங்க. இன்னைக்கு பாதையில என்ன இல்லைன்னு புலம்பிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேலின் ராஜா மாதிரி ஐயோ, எத்தனை ஐயோ சொல்றோம், எத்தனை ஐயோ சொல்றோம். ஸ்டாப். தேவ பிள்ளையை புரிந்து கொள், உன் பாதையில உருவின பட்டயமாய் கர்த்தர் இல்லை என்றால் தான் ஐயோ. இஸ்ரவேலின் ராஜா ஐயோங்கிறான். ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம், நேரம் இல்லை எடுத்து வாசிக்க, நான் சொல்லுகிற சம்பவம். யூதாவின் ராஜா யோசபாத் கேக்கமா, இங்க யாராவது கர்த்தருடைய மனுஷன் இருக்கிறானா? ஒருவன் இருக்கிறான், எலியாவின் கைக்கு தண்ணீர் வார்த்தவன் ஒருவன் இருக்கிறான். ஓகே, அவங்கிட்ட போலாம். அவங்கிட்ட எதுக்கு போகணும்? வேர்டு இருக்கு, ரேமா இருக்கு, வார்த்தை இருக்குதான் பார்க்கலாம். வார்த்தை இருக்குதுன்னு ஐயோ கிடையாது. இந்த பாதை ஐயோ கிடையாது. தேவனால் நடத்தப்பட்ட ஒருவனும் பாதையில் மடிந்த சரித்திரம் இல்லை. ஆமென். அதான் உம்முடைய ஆலோசனையின்படி நடத்தி முடிவிலே என்னை மகிமையில. இந்த வார்த்தையின்படி நடக்கிறவன் அவனுடைய எண்டு எங்கதான் இருக்கும்னா மகிமையில தான் இருக்கும். தண்ணீர் இல்லாமல் இருக்கலாம், சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், மாட்டு வஸ்திரம் கூட இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பாதை ஐயோ ஆகாது. காரணம், அழைத்தவர் உண்மையுள்ளவர்.